எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினி அப்டேட். இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ராஜமௌலி இயக்கத்துல இப்போதைக்கு பிரம்மாண்டமா உருவாயிட்டு இருக்க RRR இந்த படத்து மேலயும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லணும். படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே 900 கோடிக்கு மேல இந்த படம் பிசினஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படத்து மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டரும் அத்தனை கோடி கொடுத்து இந்த படத்தை வாங்குறாங்கன்னா, அப்போ இந்த படம் அதை விட டபுள் மடங்கு கலெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த படம் இந்த அளவுக்கு இப்போதைக்கு பிஸ்னஸே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எது வேணாலும் மாறலாம். இப்போதைக்கு இந்த படத்தை அக்டோபர் மாதம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த படம் அக்டோபர் மாதம் வரப்போறதில்ல. அவங்க 2022 பொங்கலுக்கு வராங்களாமா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இன்னைக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் வெற்றிகரமாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிக்க முடியும் முடிச்சுட்டு, அதாவது இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்க எல்லா போர்ஷனுமே ஒரே ஷெடியூலில் முடிச்சுட்டு இந்த படத்தை அவங்க ரெடி பண்ணிடுறாங்களா மேம்? ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அக்டோபர் மாதத்துக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் 5 மாதம் இருக்குது, அதுக்கிடையிலே இவங்க படத்தை முடிச்சிருவாங்களே, அப்படி இருக்கும்போது இந்த படையும் பொங்கலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா பெரிய படமும் அக்டோபர் மாதம் அந்த மாதிரி டேட்டில் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த RRR படத்தை கொண்டு வந்தால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி தியேட்டருக்கு கிடைக்காது இல்லையா? அதனால் அந்த படத்தை அவங்க தள்ளி வச்சு பொறுமையாக அவங்க பொங்கலுக்கு வராங்களா மேம்? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த RRR படத்துக்கு எந்த லக்கீராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கான் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூல் பார்ப்போம்.